புதிய சிந்தனையுடனும் புதிய அணுகுமுறையுடனும் மேற்கொள்ளப்படும் விரிவான திட்டமே கங்கை நதி தூய்மைக்கான நமாமி கங்கை திட்டம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்த திட்டத்தின் கீழ் உத்தராகண்டில் ஆறு பெரிய திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு அதிகாரம் அளிக்கவே சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்படுவதாகவும் விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை நடைமுறை எப்போதும் தொடரும் என்றும் கூறினார் கங்கை நதி தூய்மை திட்டத்தின் கீழ் நடைபெற்ற திட்டங்களை தொடங்கி வைப்பதற்கான நிகழ்ச்சி காணொலி வாயிலாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த பல ஆண்டுகளாக கங்கை நதியை தூய்மைப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் ஆனால் அதில் பொதுமக்கள் பங்களிப்பு இல்லாதது மற்றும் தொலைநோக்கு பார்வை இல்லாததால் திட்டங்கள் தோல்வியடைந்தன என்றும் தெரிவித்தார் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு எடுத்து வரும் தொலைநோக்கு பார்வையுடனான நடவடிக்கைகள் காரணமாக கங்கை நதி தூய்மைப் பணியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் கடந்த ஒரே ஆண்டில் ஜல்ஜீவன் இயக்கத்தின் மூலம் இரண்டு கோடி குடும்பத்தினருக்கு தூய்மையான குடிநீர் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திரமோடி குறிப்பிட்டாா் விவசாயிகள் தொழிலாளர்கள் மற்றும் சுகாதாரம் தொடர்புடைய பல்வேறு சீர்திருத்தங்கள் சமீபத்தில் முடிவடைந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்டதாக கூறிய அவர் இந்த சீர்திருத்தங்கள் நமது நாட்டின் விவசாயிகள் தொழிலாளர்கள் இளைஞர்கள் பெண்கள் ஆகியோரை பலப்படுத்தும் என்றார் ஆனால் சிலர் இதனை சொந்த நலனுக்காக எதிர்ப்பதாகவும் பிரதமர் குற்றம் சாட்டினார் தற்போது விவசாயிகள் தங்களது பொருட்களை எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் விற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று குறிப்பிட்ட பிரதமர் விவசாயிகளுக்கு அவர்களது உரிமையை வழங்கும்போது அதனை சிலர் எதிர்ப்பதாக குறை கூறினார் விவசாயிகள் தங்களது சொந்த பொருட்களை திறந்த சந்தையில் விற்பனை செய்வது அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றும் இடைத்தரகர்கள் லாபம் பெறுவதை மட்டுமே சிலர் விரும்பುವதாகவும் பிரதமர் கூறினார். "விவசாயிகள் வழிப்படும் இயந்திரங்கள் மற்றும் சாதனங்களுக்கு தீவいて அவர்களை இழிவுபடுத்துவதாகவும் பிரதமர் வேதனை தெரிவித்தார். और किसानों को कहीं पर भी अपनी उपज बेचने की आजादी भी रहेगी। लेकिन यह आजादी कुछ लोग बर्दाश्त नहीं कर पा रहे हैं। ना जब केंद्र सरकार किसानों को उनके अधिकार दे रही है तो भी ये लोग विरोध पर उतर आए हैं ये लोग चाहते हैं कि देश का किसान खुले बाजार में अपनी उपज नहीं बेच पाए जिन सामानों की उपकरणों की किसान पूजा करता है उन्हें आग लगाकर ये लोग பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்